friends, welcome back to gamertamiz channel. In this video, Godzilla defense force is a bayangaramana game. So, if you are new to our channel, please subscribe button click on the bell icon and click on the bell icon. So, game start panna nae pathina bayangaramaa oru warning alarm kudukuraanga. So, adukapra vandu nammoda operator UE nu oruthanga varanga. So, avanga vandu bayangaramaa kaiju nu oru periya miruga vandu nammala attack panikittu irukka appdi solraanga. So, indha mirugatha vandu yaar anupranaana zillion leader nu oruthanga. Avan vandu oru alien mari. So, avanga vandu enna pandraanga kaiju mari periya periya dinosaurs dino Godzilla mari iruka dinosaurs ellathiyum vandu nammoda bhoomi ku anupi avangala gaali nammala gaali panna paakara. So, ivangala thaduthu nirutha general Tywin appdinartha oruthan namma kitta solra pole neenga poi avangala kaapaathunga nu. ஜஸ்ட் நம்ம வந்து சேலஞ்சுங்கிறது கொடுத்தோம்னா உள்ளே போயிடுவோம். ஸோ உள்ளே போனோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேஸ்ன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கமாண்ட் சென்டர்ன்றாங்க. ஸோ இந்த கமாண்ட் சென்டரில் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ இதை எப்படி அட்டாக் பண்ணோன்னா நம்ம வந்து டிஸ்பிளேவை வந்து டேப் பண்ணோன்றாங்க. ஸோ டேப் பண்ணோன்னா அந்த கமாண்ட் சென்டரில் வந்து நிறைய வந்து ஆர்மிஸ் எல்லாம் வந்து வெளில வராங்க. ஸோ அந்த கமாண்ட் சென்டருக்குள்ளே வந்து நிறைய ஆர்மிஸ் வெளில வராங்க. ஸோ இதுதான் நம்மளோட கமாண்ட் சென்டர். அதில் வந்து ஆர்மி வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆர்மிஸை வந்து வர வைக்கலாம். அது எப்படி வர வைக்கணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளேவை டேப் பண்ணால் போதும். ஸோ அதை டேப் பண்ணி நம்ம சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 250 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 250 காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பவர் அப்பெல்லாம் பை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு பேசஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாட் பேசஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஆர்மி மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கமாண்ட் சென்டர் ஒன்று இந்த கமாண்ட் சென்டர் ஒன்னுங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிலீஸ் ஆன கமாண்ட் சென்டரை நம்மளால் அப்கிரேடும் பண்ண முடியும். இது அப்கிரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்மளோட ஆர்மி அந்த கமாண்ட் சென்டருக்குள்ளேருந்து வர ஆர்மி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராக வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஏதோ ஒரு தேனி மாதிரி வந்துட்டுருக்கு, பீஸ் மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட பேஸை அட்டாக் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோன்னா அதை அட்டாக் பண்ணோம். அதை அட்டாக் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து டேப் பண்ணால் போதும், டிஸ்பிளே டேப் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்ரிஹான் ஏதோ ஒரு பயங்கரமாக ரெட் கலரில் வேறு லெவலில் செம பெருசாக இருக்குது. இப்ரான் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான கைஜுன்றாங்க. கைஜுஸ் எல்லாம் கைஜுங்கிறது வந்து எல்லா மிருகங்களையும் ஸோ எல்லா டைனோசர் மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து கைஜுன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைஜூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ வந்திருக்கிறது பயங்கரமான ஒரு வேறு லெவலில் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு செம பெருசாக இருக்குது. இதை காலி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்மிஸ் வந்து முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணோம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ கலர் அண்டு பர்பிள் கலர் லைன் போயிட்டு இருக்கும். ஸோ எல்லோ கலருங்கிறது வந்து அந்த மிருகத்தோட ஹெல்த், பர்பிள் கலருங்கிறது டைமிங். ஸோ அந்த பர்பிள் கலர் முடியறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எல்லோ கலரை காலி பண்ணோம். ஸோ எல்லோ கலரை நீங்கள் எப்படி காலி பண்ணலன்னா அந்த மிருகத்தை நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறீங்களோ அந்த ஸ்பீடாக வந்து அந்த எல்லோ கலர் காலியாகும். ஸோ கீழே இருக்கிற பர்பிள் கலர் காலி ஆகிறதுக்கு முடியாது, அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கிளியர் பண்ணியாச்சு. ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டும் கொடுத்துருக்காங்க. இது என்ன கார்டுன்னா நம்ம வந்து எந்த ஒரு மிருகத்தை காலி பண்ணாலும், எந்த ஒரு டைனோசர் மாதிரி இருக்கிற மிருகத்தை காலி பண்ணோம், ஜந்துவை காலி பண்ணாலும் நமக்கு அந்த ஜந்து கார்டாக கிடச்சிடும். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூணு டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம பேட்டிலில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது கீழே நம்ம கீழே கிளிக் பண்ணோம்னா எக்யூப் கார்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்யூப் கார்ட்ஸில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு நம்ம ஒரு கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டை வந்து நம்ம எக்யூப் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்டு எதுனா நம்ம இப்போ டிஃபீட் பண்ணோம் இல்லையா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜந்துவை, அந்த ஜந்துவை வந்து அதோட கார்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அகைன் நம்ம இப்படி கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து கார்டை வந்து ட்ராக் பண்ணி டிஸ்பிளேல டேப் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து அந்த கார்டை வந்து ட்ராக் பண்ணி அப்படியே டிஸ்பிளேல வச்சோம்னா டமால்னு வந்து அந்த பவர் வந்து அந்த டிஸ்பிளேக்குள்ளே போகுது. ஸோ அதுக்குள்ளே அந்த இது அந்த உள்ளே இருக்கிற அந்த எனிமீஸ்க்கெல்லாம் அந்த பவர் உழுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் வரும். நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு வாட்டி ஜந்துக்கள் எல்லாம் நம்ம காலி பண்ண காலி பண்ணால் நமக்கு அதோட கார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பீஸ் மாதிரி பெரிய பெரிய பீஸ் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜும் முடிக்க முடிய ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு சில ஸ்டேஜ் ஒரு 5 ஸ்டேஜ் 10 ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு மான்ஸ்டர் வந்துருக்கு, ஜிகான்றாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த மாஸ்டர் பாடுறதுக்கு. ஸோ இந்த மான்ஸ்டரை வந்து எப்படி காலி பண்ணுவோங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஜிகான்ங்கிறது வந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். ஸோ இதுக்கு வந்து வேறு லெவல் ஐ அண்டு வேறு லெவலில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கையில் வந்து செம்மையாக கூர்மையாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து டேப் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கார்ட்ஸும் இருக்குது. ஸோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் ஒரு பார் இருக்கும். அந்த பாருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கார்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்டு இது பார்த்து இதில் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஒன்னுன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எனர்ஜியை வந்து செலவு பண்ணும். ஒரு எனர்ஜியை வந்து உங்களோட பார்லேருந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கார்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அந்த எனர்ஜி உங்களோட பார்லேருந்து எடுத்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த ஜெய்கானை வந்து வேறு லெவலில் டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ் ஏ வந்தாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கார்டெல்லாம் நம்ம எப்படி வந்து பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கார்டை டச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இப்போ ரெண்டு கார்டு தான் இருக்குது. நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இப்போ நமக்கு கார்டு கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம அந்த வேல்டை கிளிக் பண்ணுவோம். வேல்டை கிளிக் பண்ணுவோம், ஷாப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷாப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ கார்டு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சம் ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, ஸோ அந்த ஃப்ரீங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கார்டு பேக் கிடைக்கும். இது வந்து 6 ஹவருக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஃப்ரீ கார்டு பேக்கில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நியூ கார்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்சிலாரோட அல்ட்ராசானிக் வேவ் ஜென்ரேஷன் ஒரு கார்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்ப்போமா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னா டிடோரான ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் கிடைச்சிருக்கு. பார்த்தியும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ரெண்டு கார்டுமே நமக்கு வந்து இந்த கார்டுலேருந்து இந்த கார்டு பேக்லேருந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ கார்ட்ஸ் வந்து பை பண்ணிடலாம். இந்த கார்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும்னா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோடெக்ஸ்குள்ளே தான் அந்த கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்படிங்கிற கார்டு தரேன். இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கீழே பார்த்தீங்கன்னா எக்யூப் கார்ட்ஸ் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கிறது காட்டும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கார்டு மட்டும்தான் நம்ம எக்யூப் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இன்னும் 3 கார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 கார்ட்ஸ்லேயே நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ஏதாச்சும் இது 3 கார்ட்ஸை வந்து நம்ம எக்யூப் பண்ணோம். ஸோ நான் 3 கார்ட்ஸ் எக்யூப் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே லாக்கில் தான் இருக்குது, நமக்கு ஃப்ரீ கார்ட்ஸில் கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம எல்லா மான்ஸ்டரையும் டிஃபீட் பண்ணால் அந்த மான்ஸ்டரோட கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சின்ன சின்ன பூச்சிங்களெல்லாம் காலி பண்ணிடும். ஸோ இதுவே பெரிய மான்ஸ்டர் தான் நம்மளோட சைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து இதோட பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபாலோ மீன்றாங்க. அகைன் நம்ம வந்து அந்த வேல்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கோப்பம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோப்பங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து அச்சீவ்மெண்ட், நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம ப்ளே பண்ணும்போதும் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இல்லை ஏதாச்சும் காலி பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த க்ரௌனில் யூஸ் பண்ணி இந்த கோப்பையை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் கிளைம் பண்ணிடலாம். ஸோ இதில் காயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அகைன் நம்ம வந்து என்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கியோக்குள்ளே தான் சண்டை போட்டுருக்கோம். ஸோ டோக்கியோ மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வேல்ஸ் இருக்குது. ஸோ வேல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு டோக்கியோ மட்டும்தான் நமக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நியூ GDF பேஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம காயின்ஸ் தேவைப்படுது. நீங்கள் வந்து மான்ஸ்டர்ஸை ஷூட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு நியூ பேஸ் கிடச்சிருக்கு. இந்த பேஸ்க்குள்ளேருந்து நமக்கு என்ன வருவாங்கன்னா, ஒரு ராக்கெட் லான்ச்சரோட ஆளுங்கள்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அடிக்கும் போது ரொம்ப செம்ம ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க. டம்மால்னு வெட்டிங் எல்லாமே வார்னிங், யாராவும் பயங்கரமாக இருக்கும். சமயம் மேகலோன் பார்க்குறதுக்கே வந்து வேற லெவலில் இருக்கானே. இவன் ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டராக இருக்கான். இவனை காலி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க எல்லா கார்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி ஒரு கார்டை நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அகைன் இன்னொரு கார்டு எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் பார் வந்து குறையிறது தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணால் அந்த காலி ஆகிடும். ஸோ நம்மளோட பர்பிள் கலர் பார் காலியாகும். அதுக்கப்புறம் அது இல்லைன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது எந்த ஒரு கார்டும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பர்பிள் மேலே இருக்கிற பர்பிள் கலர் டைமிங் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த எழுத்தை காலி பண்ணோம். அதோட எழுத்தை காலி பண்ணணும். இப்போ காலி பண்ணதுக்கப்புறம் அதோட மான்ஸ்டரோட கார்டு நம்மளுக்கு கிடச்சிடும். எஸ், இப்போ நமக்கு வந்து லெவலப் ஆயிருக்கும். ஸோ லெவலப் ஆனதால் நமக்கு இன்னொரு புது பாக் ஒன்று கொடுத்துறாங்க. இவர் எச்சுக்கு லெவல் அப்படியே ஏதோ சொல்லிட்டு இருக்கப்பல இவர் தான் நமக்கு வந்து கமாண்ட் பண்ணுறாரு போல இருக்கு. இவர் தான் நமக்கு தலைவர் ஜென்ரல் தயார் பண்ணிடுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல் டூக்கு போயாச்சு. ஸோ லெவல் 2 போனதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா ஏதோ ஒரு கார்டு பேக் மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து 3 கார்டு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து ஆர்பிட்டல் கேனனு, இது வந்து பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேகாலூன் வேற லெவல், இதுதான் இப்போ நம்ம எடுத்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழா கஜு கண்ட்ரோல் டிவைஸ், இது என்னன்னே தெரியல. சரி ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெவல் 3 போனோம்னா நமக்கு இந்த கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு லெவலும் நம்ம போக போக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த சின்ன சின்ன பூச்சிக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பெரிய ஜந்து வரும். அதுக்கு வந்து நான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு கீழே வந்து ரீஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து ரீஃபில் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கார்ட்ஸ் யூஸ் பண்ணி காலி பண்ணுங்கள். அப்பப்போ வந்து உங்களோட பேசஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் ஜிங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேசஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். இப்போ வேறு லெவலில் இது பெரிய பிளான்ட் ஒன்று வந்திருக்கு. பயோலிட்டான்னு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளான்ட் வந்திருக்கு. செம்ம பெருசாக இருக்குது. இது எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். பயங்கரமாக நம்ம பேசஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுருக்கு. நானும் வந்து வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா, டிஸ்பிளே டேப் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து பேஸ் உங்களோட பேஸ்க்குள்ளே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயங்கரமாக விட்டுட்டுருக்கு, பயங்கரமாக விட்டுட்டுருக்கு. ஸோ இந்த பேசஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஜிங்கிறத கிளிக் பண்ணி அதை அப்டேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாஸ்டரை நீங்கள் ஒரு ஒரு வாட்டி காலி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வைப்புங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ ஸ்வைப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணும். ஜஸ்ட் வந்து அந்த மாஸ்டரை தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காயின்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் மாஸ்டரை காலி பண்ணும்போதும் அந்த ஸ்வைப்புங்கிற ஆப்ஷனை வந்து தடவி விடுங்க. ஓ மை காட், இப்போ ரேடார்க்குள்ளே ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு போல இருக்கு.
வாவ் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம காட்சிலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ காட்சிலா கூட விளையாடணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே மேலே சேலஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ சேலஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காட்சிலாவை எதிர்க்கிற அளவுக்கு உங்களோட பேஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மணி காயின்ஸ் இயர்ன் பண்ணிவிட்டு அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி ஜி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்கிற ஆப்ஷன் காட்டும். அந்த ஜிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோ முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே இருக்க அந்த சேலஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து காட்சிலாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து நம்ம சேலஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் காட்சிலா வராப்புல அப்பா வர லெவல் பயங்கம் பண்ணுற மாதிரி செம்மையாக இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம காட்சிலா வாடினா என்ன பண்ணுறதே தெரியல. இருக்கிற எல்லா கார்டையும் நான் எடுத்து உள்ளே போடுறேன், போடு இன்னொன்று இன்னொரு கார்டு எடுத்து போட வேண்டியதான் போடு டமால். ஸோ காட்சிலாவோட டைமிங் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டு இருக்கு தெரியும். காட்சிலாவோட ஹெல்த் வந்து எல்லோ கலர். ஸோ ஐயோயோ தன ஓ வேற லெவலில் வந்து பிரீத்தெல்லாம் ஊத்துட்டுருக்கானே செம்ம பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட்டாமிக் பீத்தெல்லாம் விட்டு நம்மளோட பேசியே காலி பண்ணிட்டு இருக்கான் பைப்பில். ஸோ இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக நான் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அவனோட ஹெல்த் வந்து எல்லோ கலரில் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா அதே டைமில் போயிருக்கு. டைமிங்கும் அவனோட ஹெல்த்தும் சேமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ காட்சிலா வின்னாவானா நான் வின்னாவானே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். போடு 9, 8, 7 டைமிங் முடிய போது அதுக்குள்ளே அவனை காலி பண்ணோம். ஹெல்த் ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது, டைமிங் ஒன்று கொஞ்சம் இருக்குது. காலி ஆயிடு 1 செகண்ட் காய் அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மாஸ்டர் நீங்கள் காலி பண்ணிங்கன்னா அந்த மாஸ்டரை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காணிச்சு கொடுப்பாங்க. ஸோ சூப்பர், நமக்கு இப்போ காட்சிலா கார்டு கிடச்சிருக்கு. வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ செம இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாஸ்டரையே காலி பண்ணி அந்த காட்சிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காட்சிலா நமக்கு வேற லெவலில் டஃப் கொடுத்துட்டு யாராவது ஜீலியன் லீடர் காட்சிலாவே நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்களா. இரு உனக்கு இன்னும் பவர்ஃபுல்லான மாஸ்டர்லாம் அனுப்புகிறேன் நம்ம ஜீலியன் லீடர் சொல்லிட்டு இருக்கா. நீ யாரை வேணா அமைச்சிக்கடா, நீங்கள் யார் அமைச்சாலும் நான் வந்து செம்மாட்டியே அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கேப்டன் சொல்கிறாப்புல. சும்மா 1 செகண்டில் நம்ம வந்து காட்சிலாவை முடிச்சோம். ஸோ வேறு லெவல் டஃப் நமக்கு காட்சிலா கொடுத்து. சரி நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து காலி பண்ணி விட்றோம். போக போக நமக்கு வந்து பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. இப்போ வந்து நம்ம டோக்கியோலேருந்து வெளில வந்தாச்சு. மறுபடியும் நம்ம வந்து கார்ட்ஸ்குள்ளே இங்கே கோடெக்ஸ்னு இருக்கும். இந்த கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா கார்ட்ஸும் நம்ம என்னெல்லாம் கார்ட்ஸ் நம்ம அன்லாக் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எந்த கார்டுங்கிறத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். எந்த கார்டோ அந்த கார்டை கிளிக் பண்ணினா அந்த கார்டோட டைனோசர் இல்லைனா மான்ஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கார்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்ரியாவோட டீட்டெயில்ஸ் எப்படி அந்த இப்ரியா வந்துச்சு, அந்த இப்ரியாவுக்கு என்னெல்லாம் இருக்குது பவர், அப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கு அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மான்ஸ்டரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து இந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். காட்சிலாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த மாதிரி வந்து காட்சிலா எப்படி பிறந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காட்சிலாவோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மான்ஸ்டர் கேம்ஸ் மான்ஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களா அப்படின்னா இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மான்ஸ்டரை பற்றி இந்த கேமில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். எல்லாமே காட்சிலா படத்தில் வரது முதற்கொண்டு நிறைய காட்சிலாஸ் மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த காட்சிலா பார்க்க முடியும். ஸோ அகைன் நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பூச்சிங்கெல்லாம் வந்துருக்கு. அதே நம்ம கிளிக் பண்ணி சம்மாட்டி அடிச்சு காலி பண்ணிடும். அப்பப்போ உங்களோட பேஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ காயின்ஸ் ஏற அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பக்கம் யாருறான் மேலேருந்து எங்கேயோ குச்சின்னுறான், ஏன்டா இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் குதிக்கும் போது ஜஸ்ட் அவனை டச் பண்ணுவனா நம்ம வந்து டப்புன்னு அவனை வந்து பிடிச்சிருவோம். இந்த மாதிரி அங்கங்கே வந்து குச்சிருவானுங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து காப்பாற்றணும் போல இருக்கு. இருக்கிற பிரச்சனை பண்ணாதுன்னு இவனுங்க வேறு அங்கங்கே எங்கெங்கயோ பண்ணிருக்கானு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நமக்கு வேல்டுன்னு ஒன்று காட்டுறாங்க. ஸோ அந்த வேலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைமிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமிங் கிளிக் பண்ணுவோம். நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னா வேற லெவலில் நமக்கு வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மூனில் வந்து நம்ம மனுஷங்களெல்லாம் வந்து மூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மூன் ஸ்டோன்ஸ் தேவைப்படணுன்றாங்க. ஸோ மூன் ஸ்டோன்ஸ் தேவைப்படுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிவிலியன்ஸ் வந்து நம்ம மூணுக்கு அனுப்புகிறோம். அது சிவிலியன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம இப்போ காப்பாற்றின சிவிலியனை என்ன பண்ணலான்னா இந்த மூனில் வந்து மூன் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு அசைன் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சிவிலியன்ஸை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன் ஸ்டோர் கிடைக்கும். ஸோ ஓகே, இவன் வந்து கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேம்குள்ளேயே போய்டும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன மாஸ்டர் வரப்போகுதுன்னு தெரியல. மறுபடியும் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அப்டேட் பண்ணுவோம். ஐயோ வார்னிங், யாரோ வரப்போகிறாங்க, பயங்கரமான ஒரு மாஸ்டர் வரப்போகிறான். ஜொம்மோ அடியோ வேற லெவல் பயங்கரமாக டிஸ்ட்ராயோ அக்ரிகேட் யாராவது பயங்கரமாக இருக்குன்னு காட்சிலாகவே பயங்கரமான டப்பு கொடுப்பாங்க போலருக்கு. போட்டு காட்சிலா உள்ளத்துன்னு வந்துட்டேன். அதில் அட்டா வண்டாம பாருங்க நம்ம காட்சிலா போட்டு கள்ள தூக்கி போடுறாங்க. கள்ள தூக்கி மண்டையிலே போடுறான், இன்னொத்தையும் போடுறாரு. இன்னொரு காரியம் உள்ள இருக்கிட்டேன், சும்மா ரெண்டு காலம் போட்டு சம்மட்டி பார்த்திட்டு அவனோட லைஃப் கழிச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ண முடியும். காட்சிலாக்கே வந்து செம்ம பவர் ட்ரைன் ஆயிடுச்சு நம்மளோட கார்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம வீக்னஸ் அங்கே வீக்னஸ் பாயிண்ட்லாம் காட்டும், அது எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அது காலி பண்ணோன்னா டப்புன்னு அதை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்கும். சூப்பர், இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ராயரையும் டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. வேற லெவல் அந்த கார்டை நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ அதை நம்ம வந்து கார்டை கூட யூஸ் பண்ணிடலாம். அகைன் நமக்கு வந்து இன்னொரு வார்னிங் வருது. இந்த வாட்டி நம்ம கிட்ட வந்துருக்கு வந்து ரெயின்போ முதற பாவ். இது கூட செம்மையாக இருக்கும் காட்சிலாவில் நமக்கு வந்து இதை பார்த்துருப்போம்.
இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு முடிச்சு விடுறா. நெக்ஸ்ட் வந்து நம்ம காட்சில உள்ள அறிக்கிடுவோம், சும்மா கல்ல தூக்கி மண்டையிலே போடுவான் பையன், வந்துட்டா பாருங்க கல்லோட வருவான் பையன் வரும்போது போட்டு மண்டையில போட்டு அம்மாளு அவ்வளோதான். ஒரு அடியிலே செம்ம எஃபெக்ட் செம்ம அஃபெக்ட் பண்ணுறான். இப்போ வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டு இருக்கு, பட் அவனோட ஹெல்த் அந்த அளவுக்கு குறைய மாட்டேது. ஸோ வீக்னஸ் பாயிண்ட்லாம் நம்ம வந்து அங்கங்கே ஹைலைட் ஆகும். ஸோ ரவுண்ட் கலரில் வந்து ரெட் கலரில் காட்டும் அந்த மாஸ்டரோட வீக்னஸ் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்புறமா இதெல்லாம் ட்ராக் பண்ணி ஸ்வைப் பண்ணாலும் நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். சூப்பர். இப்போ வந்து நம்ம ரெயின்போ முதலாவே எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூச்சிங்க மாதிரி வரும், அந்த பூச்சிங்களை எல்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு மாஸ்டர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவனை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரா இவன் கிதோரா, ஓ மை காட், வேற லெவலில் இருக்க போட்டு இவனை போட்டு டம்மாலு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். பேச இருடா காட்சியில் இறக்கி விட்றான். காட்சியில் வந்தால் அவன் நீங்கள் எல்லாம் காலிடா போடு மண்டையிலே போடு காட்சியில் மண்டையிலே போடுறான். அவன் மண்டையிலே போடுறான் டம்மாலு அவ்வளோதான். செம்ம போகிற ட்ரெயின் பண்ணுறான் பா காட்சியில். இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் மூணு ஃபிங்கரை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைமல் டெனிஸாக வந்து மூணு ஃபிங்கரையும் டப்பு டப்பு டப்புன்னு டிஸ்பிளேயில் கிளிக் பண்ணால் தான் இன்னும் நிறைய பேர் வராங்க. போட்டு 3 மில்லியன் 30 மில்லியன் 14 மில்லியன் ஏகப்பட்ட காயின்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பீரங்கி பேஸில் நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேஸஸ் எல்லாம் அன்லாக் பண்ணி போக போக உங்களுக்கு வந்து வேறு லெவலில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த கார்ட்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களையும் காலி பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.